ஹலோ வியூவர்ஸ் இது திரைச்சாரல் சேனல் நான் உங்கள் அன்பன் அக்பர் இந்த வீடியோவை பார்த்தோன்னே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க சரி இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் டாப் ஜோக்குகள் சிலவற்றை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு அரசியல்வாதி ஒரு கூட்டத்தில் பேசினார் விவசாய பெருங்குடி மக்களே வியாபார பெருங்குடி மக்களே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் திடீர்னு கூட்டத்தில் எழுந்திரிச்சான் என்னையா யோ எங்களை பார்த்தவனுக்கு என்ன குடியாரங்க மாதிரியே தெரியுது குடிமக்களே குடிமக்களேன்னு சொல்கிற அப்படின்னு சொன்னான் அடுத்து ஒரு பிச்சைக்காரன் ஒரு வீட்டுக்கு பிச்சை எடுக்க போயிருந்தான் அப்போ அந்த பிச்சை எடுக்க பிச்சை போட வந்த அந்த அம்மா வந்து ஏப்பா என்னப்பா அவனையே நாலு நாள் ஆளையே காணலை எங்கப்பா போயிருந்தேன் அப்படின்னு கேட்டான் கேட்ட கேட்டுச்சு அந்த அம்மா அதுக்கு அவன் சொன்னால் நாங்கள் நாலு நாளாக தாஜ்மஹாலுக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட்டு போட்டு குடும்பத்தோட தாஜ்மஹால் டூர் போயிருந்தோம் அப்படி போயிருந்தம்மா அப்படின்னு சொன்னான் அடுத்து ஒரு கணவன் மனைவி அதாவது வீட்டுக்காரர் வந்து ரொம்ப கலைப்பில் பசியோடு வீட்டுக்கு வந்திருந்தார் அப்போ சம்சாரத்தோடு கேட்டார் எனக்கு ரொம்ப பசிக்குது சாதம் கீதம் ஏதாவது இருந்தால் போடமா அப்படின்னு கேட்டார் சாதம் உடனே போடுறேன் கீதம் போட முடியாது கீதம் போடுறதுக்கு டிவியில் கீ கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு அம்மா அடுத்து ஒரு பையன் தேட்டரில் படம் பார்த்துட்டு இருந்தேன் படம் பார்த்துட்ருக்கும்போது எதற்கடுத்தாலும் தேவையில்லாமல் சிரிச்சிட்டே இருந்தான் அப்போ பக்கத்தில் இருக்கிறவருக்கு பொறுமை போச்சு அப்போ அவர் அந்த பையனை பார்த்து ஏப்பா என்ன சிரிப்பு காட்சி வந்தால் சிரிக்க வேண்டியதுன எதுக்கு ஓயாமல் இப்படி சிரிச்சிட்டே இருக்க அப்படின்னு அவன் சொன்னால் இன்னைக்கு பேப்பரில் வள இந்த படத்தினுடைய விளம்பரத்தை பார்த்தேன் அதில் பார்த்து மயிலுங்கள்னு போட்டிருந்துச்சு அதனால் சிரிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னான் அடுத்து ஒரு நண்பர் போயிட்டுருக்கும் போது இன்னொரு நண்பர் வந்து அவரை பார்த்து என்னப்பா உனக்கு வந்து கண்ணம்லாம் இருக்கு என்ன பல்வழியா அப்படின்னு கேட்டாப்புல அதுக்கு அவன் சொன்னா அந்த ஆள் சொன்னார் நீ வேற தேனா என் சம்சாரம் என்னைய பல்ல உடைச்சி போடுவேன் பல்ல உடச்சி போடுவேன்னு சொன்னால் இன்னைக்கு நிஜமாவே என்னை வந்து பல்ல உடச்சே போட்டா அப்படின்னு சொன்னார் பார்க்கணும் அடுத்து ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட்டு போனார் அதாவது காது மூக்கு தொண்டை டாக்டர்கிட்ட பேஷண்ட்டு போனார் அவர் பேஷண்ட்டு போய் டாக்டரை பார்த்தார் டாக்டர்கிட்ட போய் எனக்கு காதே கேட்க மாட்டேங்குது டாக்டர் அப்படின்னு சொன்னார் உடனே டாக்டர் என்ன 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 சொல்கிற நல்லா சொல்லப்பா அப்படின்னு கேட்டார் கேட்கல காது அப்படின்னு சொன்னார் காது எனக்கு சரியாக கேட்கல டாக்டர் அப்படின்னு சொன்னார் திரும்பவும் அந்த டாக்டரு நல்லா கேட்கல நல்லா கேட்கலப்பா திருப்பி சொல் அப்படின்னு சொன்னார் உடனே இவர் பார்த்தார் உனக்கு காது அவிஞ்சு போச்சு என்ன அதனால் நான் போயிட்டு வரேன் வேறு டாக்டர் போய் பார்க்குறேன்னு கிளம்பி போயிட்டார் அடுத்து ஒரு ரஜினி ரசிகரும் ஒரு பார்வையிட்ட குருடர் பேசிட்டு போயிட்ருந்தாங்க அப்போ ரஜினி ரசிகர் சொன்னாப்புல எனக்கு வந்து படையப்பா படத்தில் வர்ற அந்த வசனம் அதாவது என் வழி தனி வழி அப்படிங்கிற வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை வந்து உங்கள் ஸ்டைலில் நீங்கள் சொல்லுங்களே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பார்வையிட்ட குருடர்கிட்ட கேட்க அந்த பார்வையிட்ட குருடர் சொன்னார் என் விழி தனி விழி அப்படின்னு சொன்னார் பார்க்கணும் அடுத்து ஒரு ஓட்டலில் ஒரே கூட்டமாக இருந்துச்சு ரொம்ப பயங்கர கூட்டம் என்னடா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஹோட்டலில் வந்து வெளியே என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் விசாரிக்கும்போது கோழி பிரியாணி கிடைக்கும் எங்கு அப்படின்னு சொல்லி அந்த போர்டில் எழுதுறதுக்கு பதிலாக அந்த நீயை விட்டுட்டாருந்து எழுதினவர் கோழி பிரியாக கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்துச்சு அப்போ கோழி பிரியாக கிடைக்கும்னு சொல்லும்போது கூட்டம் அதிகம் இல்லாமல் இருக்குமா சரி அடுத்து ஒரு மெடிக்கலில் போய் ஒருத்தர் மாத்திரை வாங்கிட்டு போயிருக்கார் அவர் திருப்பி வந்து மெடிக்கல் கார்கிட்ட வந்து கேட்டார் காய்ச்சலுக்கு மாத்திரை உங்கள்கிட்ட வாங்கிட்டு போனேன் ஆனால் குணமாகவே இல்லையே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு அவர் மெடிக்கல் காரர் சொன்னார் காய்ச்சலுக்கு தான் மாத்திரை கேட்டே காய்ச்சல் போகிறதுக்கு மாத்திரை கேட்கலை அதனால தான் அப்படி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார் வாக்கணும் அடுத்து ஒரு ரெண்டு பேருக்கு வந்து பயங்கரமாக சண்டை போட்டாங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தன் சொன்னால் என்ட அம்பு வச்சிக்கிட்டே சீவி போடுவேன் சீவி தலையை அப்படின்னு சொன்னான் எங்கே சீவி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னான் ஒன்று நறுக்குண்டு பாக்கெட்டில் இருக்கிற சீப்பு எடுத்து அவன் தலையை நல்லா சீவி விட்டு ஓடிய போயிட்டான் அடுத்து ஒரு ஐநூறுரூவாயா சில்லறை வாங்கிறதுக்காக ஒருத்தன் பெரிய மளிகை கடைக்கு போனாப்புல அப்போ இந்த கிராமத்தில் வந்து சில்லறை வைக்கிறதுக்கு ஐநூறுரூவாயை உடைங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கடையில் போய் இந்த ஐநூறுரூவாயை உடைங்க அப்படின்னு சொன்னாப்புல உடனே அந்த கடக்காரரு ஐநூறுரூவா உடைக்கிறதுக்கு என்ன சுற்றி எல்லாம் ஒன்றும் இல்லை பேசாமப்பாங்க அப்படின்ட்டாப்புல சரி 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 ஐநூறுவாய்க்கு சில்லறையாக கொடுங்க அப்படின்னு சொன்னா ஐநூறுவாய்க்கு சில்லரை காயினு ஏண்டா கிடையாது பூரா நோட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த கடார் எப்படி பேசுகிறாங்க பார்த்திங்கன்னா விதண்டா விதமா அடுத்து ஒரு பிச்சைக்காரன் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து பிச்சை எடுக்க போயிருந்தாப்புல அப்போ அந்த வீட்டுக்காரம்மா வந்து கேட்டுச்சு அவன் கையில் வந்து நிறையா ஆண்ட்ராய்டு செல் டச்சு செல்லு நிறையா வச்சுருந்தேன் அப்போ அந்த அம்மா கேட்டுச்சு என்னப்பா இவ்வளவு ஆண்ட்ராய்டு செல்லு வச்சுருக்க இவ்வளவு எதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னால் இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் அதனால் பிறந்தநாள் பரிசுனால் எனக்கு பிச்சை போடுற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இன்றைக்கி வந்து இந்த டச்சு செல் அப்புறம் கொடுத்துட்டு வர்றேன் இந்தாங்கம்மா உங்களுக்கு ஒரு டச்சு செல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்தா பார்க்கணும் சரிவர்ஸ் இந்த நகைச்சுவையில் நல்லா பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி உங்கள் நண்பன் அக்பர்